நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் சுதா ரவி, மதுரையில் இருந்து. சில வருடங்களுக்கு முன்னர் நானும் என் கணவரும் ஒரு விபத்திற்கு உள்ளானோம். நாங்கள் இருவரும் பைக்கில் இருந்து தூக்கி எறியப்பட்டோம். என் கணவர் மிக மோசமாக காயமடைந்தார். தலையில் அடிபட்டதால் நினைவிழந்தார். நாங்கள் மருத்துவ ஊர்தியில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டோம். என் கணவரின் நிலை கவலைக்கிடமாக இருந்தமையால் உடனே அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் அவருடைய உயிருக்கே ஆபத்தாக விளையும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை நிறைவேற 7 மணி நேரம் ஆகும் என்று என்னிடம் கூறினர். அவர் உயிர் பிழைப்பது கடினம். அவ்வாறு பிழைத்தாலும் அவருடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படலாம் அல்லது மனநிலை பாதிக்கப்படலாம் என்று கூறினர். நான் என் சகோதரியை உடனே அழைத்து என் கணவர் குணமடைய மற்றும் பரிபூர்ண ஆரோக்கியம் பெற கூட்டு பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டேன். நான் காத்திருக்கும் அறையில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் இதயபூர்வமாக பிரார்த்தனை செய்து கொண்டே காத்திருந்தேன். சிகிச்சை துவங்கி சுமாராக 4 மணி நேரத்தில் என் கணவர் அபாய நிலையை தாண்டிவிட்டார் என்று மருத்துவர் வெளியே வந்து கூறினர். மண்டை ஓட்டில் தீவிரமாக காயம் ஏற்பட்டிருந்த போதிலும் மூளை செயல்பட்டு சிகிச்சைக்கு பதிலளிப்பது ஒரு மருத்துவ அற்புதம் என்று கூறினார். என் கணவருக்கு மாலையில் நினைவு திரும்பியது. என் கணவருக்கு ஒரு புது வாழ்வை அளித்த ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு கண்ணீர் மல்க எங்களால் நன்றி மட்டுமே கூற முடிந்தது. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இந்த உயிரை காப்பாற்றிய அற்புதம் பிரார்த்தனையின் சக்தி மற்றும் சேவையின் முக்கியத்துவத்தை எனக்கு உணர்த்தியது. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அனுக்ரகம் எங்கள் விதியை மாற்றியது. அன்பான பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு பல கோடி நன்றிகள். எங்களை அவர்களுடைய தெய்வீக கமலப்பற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம்.